Hi, Teen Busy Life student. This is Sujita. So, nama lesson number 20, nammoda series la lesson number 20 vandutom. இது வந்து 9th la nutrition and health இந்த lesson நம்ம பார்க்க போறோம். 9th standard la ஏற்கனவே நம்ம ஒரு lesson பார்த்தோம். இது 9th standard 9th standard la நம்ம second lesson. So, nutrition and health. So, நம்மளோட series la இது 20th lesson. Okay va? So, இந்த lesson நம்ம பார்க்கலாம். இந்த lesson லயும் கொஞ்சம் repeated வரும். ஆனா நம்ம இதுல கொஞ்சம் வித்தியாசமா ஃபுட் பத்தி நியூட்ரிஷன் கால்சியம் மினரல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இதுல பார்ப்போம். ஓகேவா? விட்டமின்ஸ் மாதிரி, ஸோ கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ் இந்த மாதிரி ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயமா, எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயமா தான் நம்ம இதுல பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபேட்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் நமக்கு வந்து நம்மளோட ஹியூமன் நியூட்ரிஷனுக்கு ரொம்ப அவசியமானது. இந்த ஹியூமன் சாரி ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகேவா? ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் ரெக்யர்ட் இன் ஹியூமன் நியூட்ரிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபேட்டி ஆசிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ் விச் இஸ் ரெக்யர்ட் நீடட் ஃபார் ஹியூமன் நியூட்ரிஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டாக்டர் ஃபங்க் அப்படிங்கிறவர் ஹி இன்ட்ரடியூஸ் த டேர்ம் விட்டமின். ஸோ விட்டமின் அப்படிங்கிற வார்த்தையை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் ஃபங்க் அப்படிங்கிறத தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ விட்டமின் ஃபர்ஸ்ட் அவர் என்ன கண்டுபிடிச்சாரோ அது கூட ஆல்பபெட் இங்கிலீஷ் லெட்டர்ல உள்ள இங்கிலீஷ் ஆல்பபெட்டை சேர்த்துக்கிட்டாரு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச அந்த விட்டமின் விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கூட விட்டமின் பி விட்டமின் சி அந்த மாதிரி அவர் மாத்திக்கிட்டாரு. ஓகேவா? ஸோ டாக்டர் ஃபங்க் அப்படிங்கிறவர் தான் விட்டமின் அப்படிங்கிற இந்த வார்த்தையை உருவாக்குனவர். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஸ்கின் கேன் சிந்தசைஸ் விட்டமின் டி வென் எக்ஸ்போஸ் டு சன்லைட். ஸோ விட்டமின் டி வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா சன்லைட்ல, சூரிய வெளிச்சத்துல நம்ம கொஞ்சம் நின்னோம்னா நமக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால விட்டமின் டி என்ன சொல்லுவாங்க, சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சன்ஷைன் விட்டமின். ஏன்னா சன்ஷைன்னால நமக்கு அந்த விட்டமின் டி கிடைக்கிறதுனால அது சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது எதுக்காகனா எதுக்காக யூஸ் ஆகும்னா டு இம்ப்ரூவ் போன் ஸ்ட்ரென்த் பை ஹெல்பிங் பாடி டு அப்சர்வ் கால்சியம். ஸோ கால்சியம்காக நம்ம நிறைய பால் குடிப்போம், முட்டை சாப்பிடுவோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கால்சியம் நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகணும், அதாவது சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே செரிச்சு வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பாடியில் அது அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா இந்த விட்டமின் டி வேணும். ஓகேவா? ஸோ அந்த விட்டமின் டி தான் நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட போனோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அந்த போனோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து கால்சியத்தை அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படிதான் நமக்கு விட்டமின் டி வந்து ஹெல்ப்பாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டயட்ரி சோர்சஸ் மேஜர் ஃபுட் ஸ்டெப் என்னென்ன ஃபுட் ஸ்டெப், மேஜரான நிறைய ஃபுட் ஸ்டெப் இருக்குது. மேஜரான என்னதுன்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ். ஸோ அப்புறம் ஃபைபர் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஹனி, சுகர் கேன், ஃப்ரூட், ஹோல் கிரெயின், ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ், அப்புறம் ரைஸ் இதுலேருந்து இருக்குது. ஸ்டார்ச்சி வெஜிடபிள்னா மாவு வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க, மாவு சத்து உள்ள வெஜிடபிள்ஸ். ஸோ அதே மாதிரி. ஸோ நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுக்கணும்னா 150ல இருந்து 200 வரைக்கும் நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். அது ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கிடைக்குதுன்னா அந்த பருப்பு வகைகள், லெக்யூம்ஸ், பல்சஸ், நட்ஸ், சோயாபீன், கிரீன் லீஃப் வெஜிடபிள், அப்புறம் பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ், எக், மில்க், ஃபிஷ், இந்த மாதிரி விஷயத்துல நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். ப்ரோட்டீன் நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 40 கிராம்ஸ் நம்ம வந்து ஒரு நாளைக்கு எடுக்கணும். நம்ம ஃபேட் பார்த்தீங்கன்னா ஃபேட்னா குட் ஃபேட். ஓகேவா? ஹெச்டிஎல் ஃபேட்லாம் நம்ம பார்த்தோம், ஹெச்டிஎல் எல்டிஎல்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஹெச்டிஎல் ஃபேட் தான் நமக்கு நல்ல சேச்சுரேட்டட் ஃபேட் இல்லையா? ஸோ இந்த ஃபேட் நமக்கு எங்கேருந்து கிடைக்குன்னா எக், யோல்க், சேச்சுரேட்டட் ஆயிலிருந்து கிடைக்குது, மீட்லேருந்து கிடைக்குது. ஸோ இது எவ்வளோ எடுக்கணும், 35 நம்ம கிராம்ஸ் எடுக்கணும். இதுக்கு மேலே அதிகமாக நம்ம எடுக்கக்கூடாது, 35 கிராம்ஸ் நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 150ல இருந்து 200, ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 40, ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா 35. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இது ஒருவேளை இது ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா இந்த 35 பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம்லாம் நமக்கு எவ்வளோ மார்க் வந்து நமக்கு வந்து எவ்வளோ எடுத்தா பாஸ், 35 எடுத்தா பாஸ் இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லாம் நமக்கு எவ்வளோ எடுத்தா பாஸ், ஸ்கூலில் எவ்வளோ எடுத்தா பாஸ் பார்த்தீங்கன்னா 40 எடுத்தா பாஸ் இல்லையா, 100க்கு 40 எடுத்தா பாஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்க போறீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம்ல, அது 200 மார்க் தானே. ஸோ 150ல இருந்து 200 மார்க்குள்ளே நம்ம எடுத்தோம்னா நம்ம வந்து பாஸ் ஆகிடுவோம் இல்லையா, நம்ம வந்து எலிஜிபிள் ஆகி நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போவோம் இல்லையா. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கார்போஹைட்ரேட் 150ல இருந்து 200, ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸ், ஃபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 கிராம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டமின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன விட்டமின்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ, டி, இ, கே இந்த மாதிரி விட்டமின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து
fat soluble vitamins அப்படி சொல்லி சொல்றாங்க ஓகேவா அதுக்கு அப்புறம் water soluble vitamins னு சொல்லி b u c u ஓகேவா vitamin b b ல நிறைய வெரைட்டيز இருக்கு அப்புறம் c இந்த இந்த ரெண்டையும் வந்து water soluble னு இந்த a d e and k இந்த மூணையும் இந்த நாலையும் வந்து fat soluble அப்படி சொல்லி சொல்றாங்க ஓகேவா so vitamin a என்ன பாத்தீங்கன்னா retinol retinol என்னது ரெட்டினா அப்படினா நமக்கு என்ன அர்த்தம் ரெட்டினா அப்படினா நம்ம கண்ணல இருக்குது இல்லையா so கண்ணுக்கு தேவையான விஷயங்கள் கண்ணு நல்லா இருக்கணும் அப்படினா அந்த விட்டமின் ஏ நமக்கு தேவைப்படும் கண்ணுக்கு நல்லது நல்லதுன்னு என்ன சாப்பிட சொல்வாங்க நம்மள கேரட் நல்லா சாப்பிடு கண்ணு நல்லா தெரியும்னு சொல்வாங்க பாத்தீங்களா so பப்பாயா லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரை நல்லா சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும்னு சொல்வாங்க அது மாதிரி fish liver oil நம்ம அந்த fish liver oil ஓட டேப்லெட்ஸ் நிறைய பேர் எடுத்துப்பீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் so egg yolk ஓகேவா egg yolk னா அந்த எடுக்கணும் அப்புறம் liver dairy products அத பால் நல்ல பால் products நம்ம நல்லா சாப்பிடணும் ஓகேவா சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல என்ன குறைபாடு வரும் அப்படி பாத்தீங்கன்னா நைட் ப்ளைண்ட்னஸ் வரும் சோ கண்ணு ஒழுங்கா தெரியல அந்த நைட் ப்ளைண்ட்னஸ் தெரியல அம்மா மாளிகன் அப்படி சொல்வாங்கல சோ இந்த நோய் வரும் நம்ம விட்டமின் டி ஏ வந்து நம்ம உடம்பல அதிகமா இல்ல தேவையான அளவு இல்லனா நைட் ப்ளைண்ட்னஸ் வரும் ஓகேவா அப்புறம் பாத்தீங்கன்னா விட்டமின் டி பாத்தீங்கன்னா கால்சிஃபெரால் சோ விட்டமின் டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கால்சியம் நம்ம போன்ஸ்க்கு வந்து கால்சியம் அப்சார்ப் பண்றது யூஸ் பண்றது வந்து என்னது இந்த விட்டமின் டி தான் சோ இதுல கால்சியம் எங்க இருந்துலாம் எடுக்கலாம் எக் liver dairy products fish synthesized by the skin in sunlight sunlight la konjam nalla nam vitamin d kedaikum so idinala enna prachana varudhu crickets sorry rickets okay sorry rickets problem varudhu yaarukku varuna children's ku adhigama and rickets problem nu varum okay va rickets na epdi irukona kaal vandu apdi valanji irukum namakku kaal vandu straight ah irukum illa and kaal vandu ipdi valanji irukum indha ma rickets vandha kulandhigalukku okay va so appra vitamin e pathina டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹோல் வீட் மீட் வெஜிடபிள் ஆயில் மில்க் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த விட்டமின் இ நமக்கு வந்து கிடைக்கும் இதுல என்ன ஆகுனா ஸ்டெராயிலிட்டி இன் ராட்ஸ் இதை வந்து என்ன சிம்பிளா என்ன சொல்லலாம்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ இன்ஃபர்டிலிட்டி விஷயங்கள் வந்து நடக்கும் ஓகேவா சோ அதாவது மலட்டுத்தன்மை அது வந்து வரும் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்றாங்க ஓகேவா அது விட்டமின் கே பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் கியூ நைன் ஓகேவா சோ இது லீஃபி வெஜிடபிள்ஸ்ல வரும் சோயா பீன்ஸ்ல இருக்கு அப்புறம் மில்க்ல இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு முக்கியமான விஷயம் பிளட் கிளாட் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் சோ ப்ரிவென்டிங் அப்படிங்கறது நல்ல விஷயம் தானே பார்த்தா இது பிளட் கிளாட்டை ப்ரிவென்ட் பண்ணுது பிளட் கிளாட்னா இப்போ உங்களுக்கு திடீர்னு உங்க கையில வந்து லைட்டா கீரல் பட்டுடுச்சு அதுல இருந்து பிளட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அது வந்து கொஞ்ச நேரத்துல அது ஸ்டாப் ஆகி அப்படியே அந்த பிளட் கிளாட் ஆகி ஸ்டாப் ஆயிரும் இல்லையா கிளாட் ஆகுறதுனாலதான் உங்களுக்கு அந்த பிளட் ஸ்டாப் ஆகுது ஒருவேளை அந்த கிளாட்டிங் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருந்து புலப்புலன்னு பிளட் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா சோ நீங்க இந்த படம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இடி நம்ம அதர்வா நடிச்ச படம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த அதர்வாக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அவருக்கும் அதுக்கு வந்து இந்த பிளட் கிளாட் ஆகுற அந்த டெண்டன்சி இருக்காது அதனால அவங்க அப்பா வந்து அவங்கள அந்த பையன் அதர்வாவை வந்து எந்த விதமான அடியும் படாம பாத்துக்குவாங்க இல்லையா சோ ஏன் அப்படின்னா இந்த பிளட் வந்து கிளாட் ஆகாது அப்படிங்கிற போது பிளட் வந்து லைட்டா ஒரு கீரல் விழுந்தா கூட அது பாட்டுக்கு கிளாட் ஆகாததுனால கிளாட் வந்து லேட்டா ஆகுறதுனால பிளட் வந்து ரொம்ப லாஸ் ஆயிடும் ஓகேவா சோ இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா சோ அதுக்காக நம்ம விட்டமின் கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லாம நம்ம பாத்துக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா வாட்டர் சாலபிள் விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீ B6, B12. So, இந்த அஞ்சு இன்னும் B5 இருக்கு B7 இருக்கு B9 இருக்கு ஆனா நமக்கு இதெல்லாம் கொடுக்கல நமக்கு இது மட்டும் தான் கொடுத்துரும் ஓகேவா B1, B2, B3, B6 and B12. So, B1 பாத்தீங்கன்னா பெரி பெரி அப்படிங்கிற நோயை உண்டாக்கும் சொல்றாங்க B2 பாத்தீங்கன்னா அரிபோ ஃபிளவினோசிஸ் அப்படிங்கிற நோய் உண்டாக்கும் சொல்றாங்க விட்டமின் B3 பாத்தீங்கன்னா பெலாகிரா அப்புறம் B6 பாத்தீங்கன்னா டெர்மாட்டிடிஸ் டெர்மானால என்ன சொன்னேன் ஸ்கின்னு பத்தின டிசீஸ் இல்லையா டெர்மா டெர்மட்டாலஜிஸ்ட் சோ B12 பாத்தீங்கன்னா பெர்னீஷியஸ் அனீமியா அனிமிக்கு உண்டாக்கும் அதாவது ரத்த சோகை அந்த நோயை உண்டாக்கும் அப்புறம் விட்டமின் சி கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்கோவி ஓகேவா இந்த மாதிரி நோயை உண்டாக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஓகேவா சோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம சாப்பிட்டா அதாவது விட்டமின் B1 ஹோல் கிரேட் ஈஸ்ட் எக்ஸ் லிவர் ஸ்ப்ரவுட்டட் பல்சஸ் இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பெரி பெரி அப்படிங்கிற நோய் நமக்கு வராது அப்புறம் வந்து விட்டமின் B2க்கு பாத்தீங்கன்னா மில்க் எக் லிவர் இதுக்கு எல்லாருக்குமே மோஸ்டா வந்து மில்க் எக் லிவர் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும் ஓகேவா எல்லாருக்குமே காமனா தான் இருக்கும் மோஸ்டா ஆனா அதோட நோய்கள் மட்டும் வித்தியாசமா இருக்கும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மினரல்ஸ் மினரல்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு கால்சியம் இருக்கு சோடியம் பொட்டாசியம் அயன் அயோடின்
சோ கால்சியம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க இருந்து கிடைக்குது பீன்ஸ் கேபேஜ் எக் ஃபிஷ் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கிடைக்குது சோடியம் பாத்தீங்கன்னா காமன் சால்ட் நம்ம சால்ட் யூஸ் பண்றோம்ல அது சோடியம் தான் அது ஆக்சுவலா சோடியம் ஓகேவா பொட்டாசியம் பாத்தீங்கன்னா நமக்கு பனானா ஸ்வீட் பொட்டேட்டோ நட்ஸ் ஹோல் கிரெயின்ஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது அப்புறம் அயன் பாத்தீங்கன்னா ஸ்பினாச் டேட்ஸ் கிரீன்ஸ் ப்ராக்கலி ஹோல் செரல்ஸ் அப்புறம் நட்ஸ் ஃபிஷ் லிவர் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கிடைக்குது அயோடின் பாத்தீங்கன்னா மில்க் சீ ஃபுட் அயோடனைஸ் சால்ட் இல்லையா நமக்கு இப்போ வந்து அயோடின் உப்பு யூஸ் பண்றோம் இல்லையா ஸோ அதுல இருந்து நமக்கு கிடைக்குது ஸோ இதுல இருந்து என்னென்ன டிசீஸ் என்னென்ன என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கால்சியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள போன் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும் போன்ஸ் மட்டும் இல்லாமல் டீத்தை ஸ்ட்ரென்த் பண்ணும் அது மாதிரி கிளாட்டிங் ஆஃப் பிளட் பிளட்டை வந்து கிளாட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து பிளட் ஃப்ளோ ஆகுதுன்னா அதை சீக்கிரமா கிளாட் பண்றதுக்கு இந்த கால்சியம் தான் ஹெல்ப் ஆகும் சோடியம் பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின்டைன் ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் இன்வால்வ் இன் நியூட்ரோ டிரான்ஸ்மிஷன் அப்புறம் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நரம்பு மண்டலத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோம் அப்புறம் அயன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் பிளட் ரெட் கலர்ல இருக்கு இல்லையா ஸோ அந்த ஹீமோக்ளோபின் காம்போனண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம ஒழுங்காக அயன் சாப்பிட்டோம்னா அந்த பிளட் கண்டென்ட் நல்லா இருக்கும் அது மாதிரி அயோடின் பார்த்தீங்கன்னா தைராய்டு இல்லாமல் பார்த்துக்கணும் ஓகேவா தைராய்டு இல்லாம பார்த்துக்கணும் ஸோ இதனால என்ன நோய் வரும் அந்த அயோடின் இல்லை அப்படின்னா காய்டர் காய்டர் அப்படின்னா நம்மளோட கழுத்து பகுதியில் ஒரு சாக் மாதிரி தொங்குற மாதிரி தைராய்டு வந்து அப்படியே வீங்கிரும் ஓகேவா ஸோ அந்த பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம் பார்த்தீங்கன்னா நமக்கு போன் போன் ஃப்ராக்சர்லாம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா போன் ஒழுங்கா இல்லைன்னா ஸோ அதே மாதிரி சோடியம் பார்த்தீங்கன்னா மசில் கிராம்ஸ் ஸோ இது வந்து என்ன பண்ணும் நம்மளோட ஃப்ளூயிடை பேலன்ஸ் பண்ணுது இல்லையா ஸோ மசில் கிராம்ஸ் அப்புறம் நர்வஸ்ல வந்து நம்மளோட நரம்பு மண்டலத்தில் பிரச்சனையை உண்டாகும் அது மாதிரி பொட்டாசியமும் பார்த்தீங்கன்னா நமக்கு மஸ்குலர் ஃபேட்டிக் ரொம்ப டயர்டாக்க வைக்கும் நம்மளை ஓகேவா அதே மாதிரி நம்மளோட நர்வ் சிஸ்டமும் இதுவும் வந்து பாதிக்கும் அயன் பார்த்தீங்கன்னா அனீமிக்கா அதாவது ரத்தம் கம்மியாக இருந்தால் நம்ம வந்து ரத்த சோகை நோய் வரும் இல்லையா ஸோ அனீமிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அயோடின் பார்த்தீங்கன்னா கடைசியாக காய்ச்சர் அந்த தைராய்டு கிளாண்டு நமக்கு ஒரு கிளாண்ட் உண்டு ஸோ அந்த கிளாண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும் ஓகேவா ஸோ அதனால அயோடின் அயன் இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மினரல்ஸ் தான் நம்ம அது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா அப்புறம் ரெண்டு நோய் பத்தி கொடுத்துருக்காங்க குவாஷியோர்கர் மராஸ்மஸ் இந்த ரெண்டு பிக்சர் ஞாபகம் குவாஷியோர்கர்னா இது ஸோ இது எதனால வருதுன்னா ப்ரோட்டீன் இல்லாத சாப்பாடு சாப்பிட்றது அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் அதாவது அவங்க என்ன எடுப்பாங்கன்னா வெறும் ரைஸ் மட்டும் எடுப்பாங்க ரொம்ப வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க வெறும் ரைஸ் மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க நம்ம வந்து விதமா காய் கூட்டு எல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் இங்க ரைஸ் மட்டும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் ரைஸ்ன்ற இல்ல மொத்தமா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறது மட்டும் மாவுச்சத்து உள்ள பொருள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ப்ரோட்டீன்ஸே சுத்தமா தொடாம மாவுச்சத்து உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அஞ்சுல ஒன்னுல இருந்து அஞ்சு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இந்த குவாஷியோர்கர் அப்படிங்கிற நோய் வர்றதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா அடுத்த மெராஸ்மஸ் பாத்தீங்கன்னா இதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகுது எப்ப அப்படின்னா அவங்க வந்து பிலோ த ஏஜ் ஆஃப் 1 இயர் வென் த டயட் இஸ் புவர் கார்போஹைட்ரேட்டும் இல்லை ஃபேட்டும் இல்லை ப்ரோட்டீனும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மராஸ்மஸ் அப்படிங்கிற நோய் வரும் ஓகேவா ஸோ குவாஷியோர்கர் மராஸ்மஸ் இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 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 ஓகே வேர்ல்டு ஃபுட் டே கொடுத்துருக்காங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அக்டோபர் 16 வேர்ல்டு ஃபுட் டே ஓகேவா அக்டோபர் 16 வேர்ல்டு ஃபுட் டே இது எதுக்காக கொண்டாடுறோம்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் அவாய்டிங் ஃபுட் வேஸ்டேஜ் ஃபுட்டை ஒழுங்காக சேமிக்கிறதுக்கும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இந்த வேர்ல்டு ஃபுட் டே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் ஓகேவா அக்டோபர் 16 வேர்ல்டு ஃபுட் டே ஃபுட் சேஃப்டி ஃபுட்டை பாதுகாக்கிறதுக்கும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்குமாக நம்ம இந்த நாளை வந்து அக்டோபர் 16 வேர்ல்டு ஃபுட் டே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் ஓகேவா அடுத்தது ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் இதுலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் வரலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1954 தான் இந்தியன் கவர்மெண்ட் எனாக்டட் ஃபுட் லா ஓகே ஒரு ஃபுட் லாவை எனாக்ட் பண்ணுறாங்க என்னன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் அடல்ட்ரேஷன்னா என்ன சொல்லுவாங்க அது கலப்படம் இல்லையா நிறைய நம்ம இதில் பார்த்தோம் என்னது என்ன சொல்லலாம் சில்லி பவுடரில் சில்லி பவுடரில் என்ன கலப்புவாங்க செங்கல் பவுடரை கலக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய கலப்பட விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ அந்த கலப்படத்தை தான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கலப்படம் இல்லாமல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் ஓகேவா இதை எப்போ கொண்டு வந்தாங்க 1954 அடுத்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ரூல்ஸ் இன் 1955 ஓகே ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அடாக்டட் ஃபுட் லா அந்த லாவை கொண்டு வந்து 1954 ரெண்டு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ஆக்ட் இன் ஓகே சாரி இது வந்து 1954
okay, of food prevention of food adulteration act 1954 and in 1955 le prevention of food adulteration rules kondu vandanga enna enna rules irukku abingira mari kondu vandirukanga okay 1955 so 1954 la vande adulteration act kondu vandanga adukku rules epa kondu vandanga adukku adutha varshathla prevention of food adulteration rules adukku adutha varshathla kondu varanga okay va next pathina or slogan irukku from farm to plate make food safe was raised on the world health day 7th April 2014 to promote and improve food safety. So World Food Day nama paathom. So in the slogan onnu kondraanga from farm to plate make food safe. Adhaavadhu farm la irundhu farm la irundha namakku vandha saapadu kedaikudhu. So farm la irundhu straight up plate ku make food safe. Adhaavadhu food vandha nama vandhu enna solradhu alinji pogama illa ipo nariya veda paakrom illaya neenga nellu vandhu நாங்க சேமிக்கி வைக்கிற இடத்துல ஒழுங்கா நீங்க ஒழுங்கா ஒழுங்கான ப்ரொடக்ஷன் இல்லாம அந்த நெல் எல்லாம் அழிஞ்சு போகுது இந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறோம்ல சோ அத தான் இங்க சொல்றாங்க ஃபார்ம் டு பிளேட் வந்து கரெக்ட்டா அந்த ஃபுட் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம வந்து சேரணும் எந்த வித அழிவு இல்லாம சேரணும் அதே நேரத்துல அந்த அத ப்ரோமோட் பண்றதுக்காகவும் ஓகேவா சோ அந்த ஒழுங்கான விஷயம் அந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து நல்ல விதமா அது ஃபார்ம்ல இருந்து பிளேட்டுக்கு நம்மளோட சாப்பிடுற பிளேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி டு ப்ரமோட் அண்ட் இம்ப்ரூவ் ஃபுட் சேஃப்டி ஃபுட்டையும் நம்ம வந்து சேஃபா வச்சுக்கணும் இல்லையா நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அறுவடை பண்ணியாச்சு இனிமே அந்த ஃபுட்டை வந்து அந்த ப்ராடக்டை வந்து நம்ம சேஃபா வச்சிருந்தாதான் நம்மளால சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண முடியும் இல்லையா ஸோ ஃபார்ம் டு பிளேட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி நடுவில் சேஃப்டி அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம் ஸோ அந்த சேஃப்டியை உணர்த்துறதுக்காக தான் ஃப்ரம் ஃபார்ம் டு பிளேட் மேக் ஃபுட் சேஃப் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகன் யூஸ் பண்ணாங்க எப்போ அப்படின்னா 7th April 2015 வேர்ல்டு ஹெல்த் டே அன்னைக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது வேர்ல்டு ஹெல்த் டே ஓகேவா ஸோ ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கு ஓகேவா ஸோ ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு ஸோ ஃபுட் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா 1965 தி ஸ்டேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட்டட் டவுன் ஓகேவா ஃபுட் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா எப்போ செட் பண்ணாங்க 1965 தான் செட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸோட அவங்க செட் பண்ணாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன் ஃபார் சேஃப் கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அதாவது ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட காசு போட்டு இந்த இது பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான கரெக்டான ரூபாயை அந்த கரெக்டான விலையை கொடுத்து அவங்ககிட்ட இருந்து அந்த ப்ராடக்டை வாங்கி மற்றவங்களுக்கு நம்ம அதாவது கன்சியூம் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஸோ கரெக்டான விலையை கொடுத்து நம்ம அதை வாங்கணும் அவங்களும் இன்ட்ரெஸ்ட் போட்டு அவங்க கை காசு போட்டு அதான் அந்த ஃபார்மிங் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு கரெக்டான விலையை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கரெக்டான விலையை கொடுத்து நம்ம அவங்களோட அந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் செகண்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் ஃபுட் கிரைன்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி ஸோ ஒரு இடத்துல கிடைக்கிற அந்த ஃபுட் கிரைன்ஸை மொத்த கண்ட்ரிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரெண்டாவது விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் பஃபர் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரைன் டு என்ஷூர் நேஷனல் செக்யூரிட்டி ஸோ நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டின்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம நாட்டில் இந்த பஞ்சம் பசி பட்டி பஞ்சம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவையான அளவை சேமிச்சு வைக்கவும் மிச்சம் உள்ளதை தேவையான அளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஆப்ரேஷன் அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குமான அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த இந்த ஃபுட் கோஆப்ரேஷன் ஆக்ட் வந்து யூஸ் ஆகுது ஃபுட் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா அது அவங்க வந்து இந்த வேலையை பார்க்குறாங்க என்ன ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க தேவையான அளவை விநியோகிக்கிறாங்க அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க செகண்ட் வந்து என்னதான் தேவையான அளவை சேமிச்சு வைக்கிறாங்க ஏன்னா பிறகு வந்து நமக்கு வந்து ஏதாவது ஃபெமைன் அந்த மாதிரி வந்து மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவையான அளவு சேமிச்சு வைக்கிறாங்க தேவையான அளவை கொடுக்கவும் செய்யணும் சேமிச்சு வைக்கணும் சேமிச்சு வைக்கணுங்கிறதுக்காக இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இல்லை ஸோ டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க அதே நேரத்தில் சேமிச்சும் வைக்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டு ரெகுலேட் த மார்க்கெட் ப்ரைஸ் டு ப்ரொவைட் ஃபுட் கிரெயின்ஸ் டு கன்சியூமர் அட் ரிலையபிள் ப்ரைஸ் அதாவது அதுக்காக விலையை அதிகமாக வந்து நான் அவங்ககிட்டருந்து காசு கொடுத்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு இது பண்ணித்தாங்கிறதுக்காக அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த ஃபுட் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா வந்து கரெக்டான ரூபாயை கொடுத்து வாங்கிட்டோம் இப்போ வாங்கின பிறகு நம்ம கன்சியூமர்ஸ் நம்ம போய் ஒரு மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது இஷ்டத்துக்கு அவங்க விலையை கூட்டிடக்கூடாது இல்லையா ஸோ அந்த விலையை மார்க்கெட் ப்ரைஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஃபுட் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட அப்ஜெக்டிவாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த விவசாயம் பண்ணவங்களுக்கு கரெக்டான விலையை கொடுத்து நம்ம அந்த ப்ராடக்டை அவங்கிட்ட வாங்கணும் ரெண்டாவது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் மூணாவது தேவையான அளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தேவையான அளவு சேமிச்சு வைக்கிறோம் ஏன்னா
நாளைக்கு நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஏதாவது பாதிப்பு வரப்படாதுங்கிறதுக்காக அடுத்த விஷயம் என்னன்னா மார்க்கெட் ப்ரைஸை ரெகுலேட் பண்றாங்க. அப்பதான் மக்கள் வாங்கக்கூடிய கன்சியூமர்ஸ்க்கு ரிலையபிள் ப்ரைஸ், அதாவது நல்ல ஒரு கரெக்டான டிசர்வ் ஆன ப்ரைஸ் கொடுத்து நம்ம அந்த பொருளை வாங்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ், இதுல இருந்தா கண்டிப்பா நம்ம க்வெஸ்சன் வரும். ஸோ ஐஎஸ்ஐ முத்திரை பார்த்துருப்பீங்க, அக்மார்க் முத்திரைன்னு சொல்லுவாங்க, அதை பார்த்துருக்கீங்க, எஃபிஓ, எஃப்எஸ்எஸ்ஏ, ஐ இந்த மாதிரி ப்ராடக்ட், இந்த மாதிரி முத்திரை இருக்கிற ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறைய வந்து ஆட்ல சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஐஎஸ்ஐ முத்திரைனா என்ன, அக்மார்க்னா என்ன, எஃபிஓனா என்ன, எஃப்எஸ்எஸ்ஏ ஐ ஏஐனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஐஎஸ்ஐனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன், இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதை வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிஏஎஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஓகேவா. ஸோ இது எதுக்கெல்லாம்னா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், ஸ்விட்சஸ், வயரிங் கேபிள், வாட்டர் ஹீட்டர், எலக்ட்ரிக் மோட்டார், கிச்சன் அப்ளையன்சஸ், இது கூட என்னது நம்மளோட ஹெல்மெட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு நம்ம ஹெல்மெட் வந்து ஐஎஸ்ஐ முத்திரை போட்டவங்க தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா அது ஹெல்மெட் மாதிரி இருக்காது, அது வெறும் பஞ்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன மாதிரி முத்திரை கொடுப்பாங்க, ஐஎஸ்ஐ முத்திரை கொடுப்பாங்க. அது மாதிரி அக்மார்க் பார்த்தீங்கன்னா, இந்த அக்மார்க், எஃபிஓ, எஃப்எஸ்ஏ எல்லாம் இதெல்லாம் ஃபுட்டு சம்மந்தப்பட்டது வரும். இது வந்து ஃபுட்டு வராது, இது வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி விஷயம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஃபுட்ஸு, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி விஷயம் வரும். இப்போ அக்மார்க் பார்த்தீங்கன்னா, அக்மார்க் ஏஜினா என்னன்னா அக்ரிகல்ச்சரல் மார்க் மார்க்கெட்டிங் ஓகேவா, அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அக்மார்க் முத்திரை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆட் பார்த்துருப்பீங்களா. ஸோ இது இதெல்லாம் எதுக்குனா லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்டு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் லைக் செரல்ஸ், எசென்ஷியல் ஆயில், பல்சஸ், ஹனி, பட்டர், ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன கொடுப்பாங்க, அக்மார்க் முத்திரை கொடுப்பாங்க. அப்புறம் எஃபிஓ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஓகேவா, எஸ்பெஷலி ஃபார் ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர், இது வந்து ப்ராசஸ் பண்ணப்பட்ட ஃப்ரூட்ஸ். ப்ராசஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த ஊர்கா மாதிரி, ஊர்கா எல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணப்பட்டது இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா எஃபிஓ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இங்கே பாருங்க, ஜூஸ், ஜூஸ் எல்லாம் பாட்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் ஜூஸ் போட்டோம்னா அன்னைக்கே குடிச்சிடலாம், நாளைக்கு குடிச்சா எப்படி இருக்கும், புளிச்சு போயிடும் இல்லையா. ஆனால் இவங்க போட்டு வைக்கிற இந்த கமர்ஷியலாக வரக்கூடிய ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் அப்படியே இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, ஏன்னா அதில் வந்து அவங்க ப்ராசஸிங் பண்ணி வச்சிருக்காங்க, ஏதாவது வந்து அது கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன விதமான இது கொடுப்பாங்க அப்படின்னா எஃபிஓ அப்படிங்கிற இது கொடுக்குறாங்க. ஸோ இது போட்டால் மட்டும்தான் அது வந்து நல்ல விஷயம், நல்ல நல்ல விதமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ ஜூஸுக்கு, ஜாமுக்கு, சாஸு, கேன்டு ஃபுட், கேன்டு ஃபுட், அப்புறம் வெஜிடபிள்ஸ், கேன்டு வெஜிடபிள்ஸ், அப்புறம் பிக்கிள்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எஃபிஓ முத்திரையும் கொடுப்பாங்க. இந்த எஃப்எஸ்எஸ்ஏஐ இதுக்குன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இல்லை எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக இருக்கும், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஓகேவா. ஃபுட் பற்றின எல்லா ப்ராடக்ட்லையுமே இந்த எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படின்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடெக்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் த பப்ளிக் ஹெல்த் த்ரூ ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி, அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் ஃபுட் பற்றின ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட் ஏதாவது வருது அப்படின்னா அதை செக் பண்ணி கரெக்டான இதை செஞ்சுருக்காங்களா, நல்ல ப்ராடக்டானா, ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் எதாவது போட்டிருக்காங்களா, ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணி அவங்க இந்த முத்திரையை கொடுப்பாங்க எஃப்எஸ்எஸ்ஏஐ ஓகேவா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், லெசன் முடிஞ்சுது. எஸ், லெசன் கம்ப்ளீட் ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஐ ரிப்ளை டு யூ ஓகே. ஸோ சயின்ஸ் எல்லாம் மொத்தமாக முடிஞ்ச பிறகு நம்ம மொத்தமாக இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் லைவ் கொடுக்கவே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக எல்லாம் ஆறு ஏழு லெசனையும் சேர்த்து சயின்ஸுக்கு லைவ் கிளாஸ் வச்சுருவேன், லைவ் குவிஸ் வச்சுருவா, இல்லை ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனியாக வைக்கிறவா, நீங்களே சொல்லுங்கள் ஓகே. தேங்க்யூ.